எப்படி தமிழ்நாட்டில் போயிட்டு தமிழர்கள் வந்து சிறுபான்மையாக இருக்காங்க, எந்த அடிப்படையில் சொல்லிருக்கீங்க? கன்னியாகுமரி மாவட்டத்தில் 62% கிறிஸ்தவர்கள் ஆயிட்டோம் நாங்கள். முஸ்லீம்கள் பெரும்பான்மையாகிவிட்டால் அந்த இடத்திலே ஜமாத்துகளின் ஆட்சி. அவனுக்கு தான் மண்டல் அடிப்பட்டு மரக்க அணிச்சுன்னு தெரியும்ல, அதான் மீசியை ட்ரிம் பண்ணிட்டு யூத் ஆயிட்டாரு. இவெல்லாம் யூத் ஆடா சூ தமிழ் பூர்வ குடிகளா இருக்கக்கூடியவங்க வந்து தங்களுக்கு பிடித்த ஒரு மதத்துக்கு மாறும் பொழுது எப்படி அவங்க தமிழர்? மதம் மாறுதல் என்பது சைவம் வைணவம் இதெல்லாம் இந்த தேசியத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு வழிபாட்டு முறைகள். கமராட்டி படிடா முதல்ல, சரித்திரத்தை படிடா. ஆனால் கிறிஸ்தவம் என்பது ஒரு நாடு பிடிக்கின்ற கூட்டமாகத்தான் அது நடந்துகிட்டு இருக்கு. இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுறீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. இந்தியாவுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது, அது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்குமான போராட்டம் தான் இந்திய வரலாறுங்கிறது. இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைவட்டமாக்கி விட்டு தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள். தாழ்த்து வாங்க. ஏன்டா தரித்திரம் பிடிச்ச மூதேவி, உன் கதை நட காரி துப்புற மாதிரி இருக்கு. அவங்க நாடுபிடிக்கு வந்தார்கள், வணிகத்துறை வந்தார்கள். அப்ப ஆரியர்கள் எதற்காக இந்தியாவுக்கு வந்தாங்க? நீங்க எதுக்காக இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்தீங்களோ அதே காரணத்துக்காக தான் அண்ணன் இந்த கலைத்துறையை தேர்ந்தெடுத்தேன். புரியலையே, எல்லாம் சோத்துக்குதான். ஆரியர்கள்லாம் இந்தியாவின் மண்ணின் மைந்தர்கள். எடுக்கிறது பிச்சை பேசுறது. அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, இந்தியாவில் வந்த பூர்வ குடிகள் பாத்தீங்கன்னா இங்க கூட திராவிடர்களா இருந்திருக்காங்க. திராவிடர் பொய்யான தகவலை சொல்ல. மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அம்பேத்கர் பொய்யான தகவல் படிச்சாட்டா? நீங்க போய் சொல்றீங்க, நான் அம்பேத்கர் போய் சொன்னாருன்னு சொல்ற. ஐயோ, இவன் என்ன ஜென்மம், சரியான சாக்கடையா இருப்பான் போல் இருக்கே. நான் சொல்றேன், அம்பேத்கருடைய கோடெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். ஆரிய திராவிட இனவாதம் இது டஸ்ட்பின்ல போடுங்க. கைஸ் வெல்லே நம்பர் 1 முட்டாள் பாத்தீங்களா? யார் சார் அது? இவன் தான் செல்ஃபி எடுத்த அம்பேத்கர். அது தூக்கி பிடிச்சு பேசுறீங்க நீங்க. அம்பேத்கர் அம்பேத்கர் வந்து எங்களுடைய தலைவருங்க, தேசிய தலைவர். அந்த தேசிய தலைவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லி இந்து மதத்தை. நான் இந்து மதம் ஒண்ணு இல்லைன்னு உங்களோட முதல்ல இல்ல பலமுறை தடி பிடிச்சிட்டேன். திரும்பிட்டோம். ஆரியன் என்பவன் தமிழன். ஆரியன் கண்டாய், தமிழன் கண்டாய், ஆரியனும் தமிழும் ஆனான் கண்டாய். நல்ல ஜெண்டு பூனமா இருந்து. ஆரியர்களுக்கு எந்த மொழி வந்து தாய்மொழியா? ஆரியர்களுக்கு எந்த மொழியே தாய்மொழி எல்லாம் கிடையாதுங்க. மொழியற்றவர்கள் ஆரியர்கள். அப்போ தமிழர்கள் என்கின்ற ஒரு இனக்குழு கிடையாது. அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடியில் விழுவாமா? தமிழர்களுக்கு இனக்குழு இருக்கா? தமிழர்களுக்கு இனக்குழு நம்முடைய சனாதன தர்மம் தான். அடி உங்க கறிமுட்ட ராஸ்கல் நின்றாவுன்னு. ஏசுநாதர வழிபடுறவன் வந்து எப்படி தமிழன் நீங்க சொல்றீங்க? அவங்க மொழியா இல்லீங்களே? அவனே சொல்றானே நான் தமிழன் இல்ல, நீங்க எல்லாம் தமிழ்காரங்க. அம்மா, அப்ப அவங்க எல்லாம் இங்கிலீஷ்காரன் கிளைம் பண்ணிக்கிறாங்க? அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. இந்து மதத்தை வந்து கொச்சையா பேசுறாரு, ரொம்ப தவறா. இல்ல, ஜார்ஜ் பொன்னையா இந்து மதத்தை பத்தி கொச்சையா பேசினாரு சொல்லல. நாங்க எல்லாரையும் அரவணைக்கிறவங்க. நாங்க மதவாதிகள் அல்ல, இந்து தர்மம்.
திரு அர்ஜுன் சம்பத்தை வந்து மற்ற கட்சிகள் ஒரு ஆபத்தானவரா பார்க்கின்றதா? அப்படி இல்லையா? அப்ப ஏன் உங்களை ஜெயலலிதா அம்மா வந்து என் மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தாங்க? பாஜகவோ அதிமுகவோ ஒரு தேர்தல் கூட்டணி கூட மாட்டாங்க? மூஞ்சி சார், மூஞ்சி. உங்களுடைய 52 வயசு வரைக்கும் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு கேவலப்பட்டு ஒரு பிச்சைக்காரனை விட படாத பாடுபடுவீங்க. 52 வயசுக்கு மேல வந்து அரசியல் பதவி அதிகாரம் இதெல்லாம் தான் நான் அங்கீகாரம் நினைக்கல. அர்ஜுன் சம்பத்னா இந்து தலைவர். ஓஹோ, இப்படி ஒரு நடப்பாடா உனக்கு? அடிக்கடி சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்.